அனைவருக்கும் வணக்கம். சில ஒரு 3 வருஷங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பள்ளப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம், ஒரு 7 மணிக்கு அந்த பள்ளப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த கிராமத்தோட பேர் பள்ளப்பட்டி. அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே யார் குடியிருப்பான்னு புரிஞ்சுக்கிற முடியும். அதை புரிஞ்சுக்க முன்னாடி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பள்ளப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அவனும் அந்த பள்ளப்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய ராமராஜபுரம் என்கிற அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணும் காதலிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பொதுவாக இந்த மாதிரியான காதலர்கள் வந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வாழ விரும்புறதில்லை. கொஞ்சம் பாதுகாப்பு கருதி கொஞ்சம் காசு இருந்தால் கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ வேறு இடங்களுக்கு, அங்கெல்லாம் கொலை நடக்கலைன்னு சொல்ல வரல, இவங்களை தெரியாதனால அவங்க அங்கே தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்க கூடுமுடிய முறையில் அப்படி போயிடுறாங்க. ஆனால் அந்த பள்ளப்பட்டி ஸ்டேஷனில் புகார் செய்யப்பட்டதை ஒட்டி இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து அழைச்சி வரப்படுறாங்க. அதான் அந்த 7 மணி அவங்கள வந்து அந்த ராமராஜபுரம் சாணார்பட்டி அந்த போலீஸ் ஸ்டேஷன் பேர், அந்த சாணார்பட்டி காவல் நிலையத்தில் 7 மணிக்கு ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வர்றாங்க. ஒரு பெரும் கூட்டம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி கூடுது. அவ்வளோ பெரிய கும்மல், அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது. அதில் அந்த 2 பேரையும் காவலர்கள் வந்து, அந்த கஸ்தூரி அந்த பொண்ணோட பேர், பையன், 2 பேரையும் பிரித்து வச்சிட்றாங்க. ரெண்டு பேருடைய பெற்றோர்களும் அவங்கள தனித்தனியாக அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த ராமராஜபுரம் மயானத்தில் ஒரு பிரேதம் எரியுது. கஸ்தூரியினுடைய பிரேதம் எரிந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு மணி நேரம் கழித்து மீண்டும் அந்த மயானத்தில் இன்னொரு பிரேதம் எரியுது. ரெண்டுமே இளம் பெண்கள், ஒன்று கஸ்தூரி, அவங்க வந்து ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய ராஜுக்கள் என்கிற ஒரு சமூகம், நம்ம அடையர் ஆனந்த பவன் அந்த வகைராக்கள், புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இவங்க பள்ளர் சமூகம். அந்த பொண்ணு எரிக்கப்படுது. ஒரு மணி நேரம் கழித்து மீண்டும் அதே ஊரில் இன்னொரு 7 மணிக்கு 8 மணிக்கு இன்னொரு பிரேதம் வந்து எரியுது. அவங்க பேர் கல்பனா, இவங்க முதல்ல எரிஞ்சவங்க கஸ்தூரி. கல்பனாவும் அந்த கஸ்தூரியும் ஒரே சமூகம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறபோது, இந்த கஸ்தூரியை அழைச்சிட்டு போனது அவங்களுடைய பெற்றோர் இல்லை, அந்த ஊரை சேர்ந்த சாதிக்காரவங்க தான் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் கஸ்தூரி அடிக்கிறாங்க. அடித்த கொலை பண்ணுறதுக்கான முயற்சிகள் அவ்வளோ ஊரே சேர்ந்து அடிக்கிறது தானே, அந்த மாதிரியான அடிக்கிற அந்த இது நடக்க அந்த கஸ்தூரியுடைய அம்மா வந்து அழுகிறாங்க. எனக்கு ஒரே பொண்ணு தான், இவ மட்டும்தான், இந்த ஊரில் எனக்கு பெரிய வீடு இருக்குது, கணவர் இல்லை, நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் இந்த வீட்டை வந்து உங்கள் ஊருக்கு எழுதி கொடுத்துட்றோம், நான் சாதி வேண்டாம், இந்த வீடு வேண்டாம், என்னை விட்டுருங்க, நான் என் மகளை அழைச்சிட்டு அந்த பள்ளப்பட்டியில் போய் அந்த பையன் வீட்டில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த ஊருக்காரவங்க வந்து அடிக்கிற உரிமையை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்து அந்த கஸ்தூரியை கொலை பண்ணிடுறாங்க, எரிச்சிட்றாங்க. இப்படி அடிக்கப்படுகிற போது கஸ்தூரியினுடைய அம்மா மட்டுமல்ல, கஸ்தூரியினுடைய ரொம்ப உயிருக்குயிரான தோழி கல்பனா, அவங்க திருமணமானவங்க, அந்த ஊருக்கு திருமணமாகி வந்தவங்க, அவங்க போய் தடுக்கிறாங்க, அடிக்காதீங்க, நான் வந்து, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து தலித்து பையனோட போயிட்டான் தானே நீங்கள் வந்து அடிக்கிறீங்க, நீங்கள் பதட்டம்லாம் அடையாதீங்க, நான் உங்கள் சாதியை காப்பாற்றிடுறேன், ஏன்னா எனக்கு ஒரு உடன் பிறந்த அண்ணன் இருக்கிறான், அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் அவன் கால் கையில் விழுந்தாது, நான் என்ன பண்ணிடுறேன், இவளை வந்து அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் என்று அவங்க சொல்கிறாங்க. அதாவது கல்பனாவை கொலை செய்தால்தான் கஸ்தூரியை கொலை பண்ண முடியும் மாதிரி அளவுக்கு அவங்க பயங்கரமான கண்ணகியாக மாறி ஊருக்குள்ளே அவங்க வந்து தகராறு பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் கஸ்தூரியை கொலை பண்ணிடுறாங்க. இந்த கொலையை நான் வந்து வெளியே சொல்லுவேன் என்று கல்பனா சொன்னதுனால கல்பனாவையும் அடித்து கொலை பண்ணி அந்த மயானத்தில் எரிக்கிறாங்க. இதில் கல்பனாவோட கணவர் வந்து ஒரு காவல்துறையை சார்ந்தவர், போலீஸ்காரர். அவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு எதிர் நடவடிக்கையாக அவர் வந்து நிறைய அவங்க சொந்தக்காரங்களாம் அழைச்சிட்டு வந்து, ரெண்டு பேரும் ஒரே சாயுதான, சொந்தக்காரங்களாம் அழைச்சிட்டு வந்து அந்த ஊருக்குள்ள வந்து ஒரு எதிர்க்க வீடுகளை பூரா அடித்து, பூராத்தையும் அவருக்கு கோபம் இருக்க வரைக்கும் அடித்து பண்ணிவிட்டு அவர் போயிடுறார். ஆனால் போலீஸ்காரர் புகார் பண்ணல, அது அவர் சாதியை காட்டுற ஒரு விசுவாசம், அவருடைய கோபத்தை அடித்து அவர் வந்து தன்னுடைய மனைவியை கொலை செய்ததுக்காக அடிச்சுட்டு அவர் வந்து ஊரை விட்டு வெளியேறார். நீங்கள் இப்போ சாணார்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போவே பார்த்தாலும் இந்த 2 கொலைகள் மீது ஒரு சின்ன எஃப்ஐஆர் கூட பதிவு செய்ய முடியலை.
அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்களை நடத்தியிருக்கோம். ஆனால் அந்த எஸ்ஐ சொல்கிறாரு, புகார் எங்கே சார், கம்ப்ளைண்ட் எங்கே, யார் கொடுத்தா? கஸ்தூரினுடைய கணவர் கொடுத்தாரா? கஸ்தூரினுடைய பெற்றோரும் கொடுக்கல, பின்னாடி கொல்லப்பட்ட கல்பனாவுடைய கணவரும் கொடுக்கல, எதை வச்சு எஃப்ஐஆர் போடுறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த ராமராஜபுரத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இரண்டு கொலைகள், ஒரு மணி நேரத்தில் இரண்டு இளம்பெண்கள் கொலை செய்யப்பட்டது குறித்து அந்த ஊருக்கு வெளியே யாருக்கும் செய்தி தெரியாது. ஏனென்றால் இது ஊரோடு சேர்த்து செய்த கூட்டுக்கொலை. அதான் அம்பேத்கர் சொல்கிறாரு, ஒரு சமூகம் ஒரு பிரிவினரை, ஒரு சமூகமே அவர்கள் மீது வன்முறையை ஏவுகிற போது, ஒரு சமூகமே குற்றங்களை இழைக்கிற போது கூட்டாக தண்டிப்பதற்கான எந்த நீதிமுறையும் நம்ம நாட்டில் இல்லைன்னு அவர் சொல்கிறார். ஏன் கூட்டாக தண்டிக்க முடியாது? இப்போ ராமராஜபுரத்தில் நடந்த கொலை, நாங்கள் வந்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணோம், திண்டுக்கல் ஆர்ப்பாட்டம் பண்ணோம், இது எப்படியாவது இந்த பிரச்சனையை வந்து உலகத்துக்கு தெரிய வைக்கணும்னு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தோம், எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு என்ன போலீஸோ மற்றவங்களோ பின்வாங்கிறதுக்கு என்ன காரணம்? இது கூட்டாக சேர்ந்து செய்யப்பட்ட கொலை, ஊரே சேர்ந்து நடத்திய கொலை. இந்த கொலைக்காக அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தால் அது அமைதியை கெடுக்கும். இப்போ நம்ம சட்டம் ஒழுங்கு காவல்துறையினுடைய மிக முக்கியமான வேலை என்ன? அமைதியை பாதுகாப்பது. சாதி ஒழிப்புனா என்ன? அமைதியை கெடுப்பது. அமைதியை கெடுக்காமல், அமைதிக்கு ஊர் விளைவிக்காமல் சாதியை ஒழிக்கவே முடியாது. இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ இருக்க நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்முடைய அரசு பேருந்துகளுக்கு பூரா பேர் இருந்துச்சு. கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம், பாண்டியன் போக்குவரத்து கழகம், உங்கள் ஊரில் பல்லவன். ஒரு நாளில் திடீர்னு எல்லாருமே செத்து போயிட்டாங்க. பாண்டியன், பல்லவன், அவ்வளோ பேரும் க்ளோஸ். காரணம், 97 விருதுநகரை மையமாக வைத்து இயக்கி கொண்டிருந்த போக்குவரத்து கழகத்திற்கு வீரன் சுந்தர்லிங்கம் போக்குவரத்து கழகம் என்ற பெயர் வைக்கப்பட்டது 97. அந்த பேருந்து, அந்த பெயர் வைக்கப்பட்ட உடன் விருதுநகர் மாவட்டம் முழுவதும் கலவரம். ஏராளமான அரசு பேருந்துகளை கொளுத்துனாங்க. எங்கள் ஊருக்குள்ள வந்து ஒரு பள்ளம் பேர் வச்ச ஒரு பஸ் வர்றதா? ஊர் ஊருக்கு கழகம், ஊர் ஊருக்கு பஸ் கொளுத்தப்பட்டது. உடனே அப்போது தமிழக முதல்வர் கலைஞர் சென்னையில் அமைதிக்கான ஒரு பேச்சுவார்த்தை, நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், அமைதியை பாதுகாப்பது தான் நம்ம போலீஸோட வேலை. எனவே தென் மாவட்டங்களில் கலவரம், அமைதியை பாதுகாப்பதற்கு சென்னையில் வந்து முதலமைச்சர் தலைமையில் சமாதான கூட்டம், அமைதியை பாதுகாப்பதற்கான கூட்டம், அனைத்து கட்சிகளும் முதல்ல பங்கெடுத்தாங்க. அந்த கூட்டத்தில் என்ன முடிவு? அமைதியை பாதுகாப்பதற்காக வீரன் சுந்தர்லிங்கம் உட்பட எல்லாருடைய பேரையும் அரசு வாபஸ் பெறுகிறது என்று அறிவிக்கப்பட்டு எல்லாருடைய பேரும் அழித்து ஒழிக்கப்பட்டது. அப்படின்னா இது எப்படி இருக்கு? ஏன் வந்து ஒரு, அதனால தான் இந்த இடத்துல அம்பேத்கரை நம்ம பார்க்குறோம், ஒரு கூட்டான வன்முறைகள் மீது, கூட்டான தவறுகளின் மீது எந்த சட்டமன்றமோ, எந்த நாடாளுமன்றமோ, எந்த நீதிமன்றமோ, எந்த சட்டம் ஏற்ற அதிகாரம் உள்ள எந்த அமைப்பாலையும் இவர்களை தண்டிக்க முடியாது. இவ்வளவு ஆணவ படுகொலைகள் இந்த ஊரில் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் வந்து அதற்கு எதிராக ஒரு சட்டம் வேணும்னு தொடர்ந்து நம்ம கேட்குறோம். சட்டம் வந்தால் பெருசாக ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் ஒரு மூட நம்பிக்கையை போல் நான் உள்பட அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஏதாவது கொஞ்சமாச்சும் அச்சத்தை ஏற்படுத்த முடியுமான்றதுக்காக. அதற்காக சேலத்திலேருந்து சென்னை வரைக்கும் 400 கிலோமீட்டர் நடந்து கூட வந்தோம் எங்களுடைய அமைப்பு சார்பில். ஆனாலும் அது நடக்கலை. ஏன் அரசு இவ்வளவு பின்வாங்குறாங்க, இவ்வளவு யோசிக்கிறாங்க? இந்த சட்டமே சில ஆதிக்க சாதிகளை அல்லது பெரிய சாதிகள் என்று கருதி கொண்டிருக்கூடிய சாதிகளுக்கு எதிரானது என்று அவங்க நினச்சிட்டா அமைதி கெட்டு போயிடும் நினைக்கிறாங்க. அவங்களெல்லாம் பராமரிப்பு தான் நம்முடைய வேலை என்று நினைக்கிறாங்க. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக என்ன இருக்குது? நம்ம வந்து இப்போ இந்து மதம் தோழ யாக்கன் பேசினார், சாதிகள் வந்து எப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டது, எப்படியெல்லாம் வந்து சாதிய கொடுமைகள் நம்ம ஊரில் நடந்தது என்பதை பற்றி ரகுபதி மிகுந்த ஆய்வுபூர்வமான பல விஷயங்கள். தண்ணி, ரகுபதியோட ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் தலித்துகளும் தண்ணீரும். அந்த தண்ணி என்ன பாடுபட்டுச்சு அப்படிங்கிறத
அவ்வளவு பெரிய கொடுமை. நீங்க தண்ணி தண்ணீர் தண்ணீர் வந்து தண்ணீர் கிடைக்காத பத்தியான ஒரு படம். ஆனா தலித்துகளுக்கு இந்த தண்ணி என்னவா இருந்துச்சு? ரகுபதியோட புத்தகத்தை நீங்க அவசியம் படிக்கணும். அயோத்திதாச பண்டிதர் பேசுறாரு எங்க ஊரை பத்தி, அவர் வந்து வட மாவட்டத்துக்காரு, ஆனா விருதுநகரை பத்தி அயோத்திதாசர் சொல்றாரு. என்ன, இங்க இருக்கக்கூடிய பறையர்களுக்கு கல்குட்டையில் இருக்கிற தண்ணி மட்டும்தானா? விருதுநகர் மக்களே உங்களுக்கு இறக்கம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. விருதுநகர் வாசி விருதுபட்டி விருதுபட்டி வாசிகளே உங்களுக்கு இறக்கம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இங்கே இருந்த இந்த பாகுபாடுகளை, இந்த இந்த அநியாயங்களை பூரா ரொம்ப ஈஸியாக மறக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம பார்க்குறோம். எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா போய் பீச்சிலேயோ அல்லது ஒரு ஆத்தங்கரையிலையோ உட்காந்தா ட்ரெஸ்ஸில் மண் ஓட்டினா மண்ணை தட்டி விட்டு போகிற மாதிரி சாதியை வந்து ஒழிச்சிடலாம் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அதுக்காக அவநம்பிக்கை கொள்ள வேண்டியதில்லை. கட்டாயமாக சாதி ஒழிப்புங்கிற பணி இந்த ஊரில் நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக மக்கள் மனங்களை ஜனநாயகப்படுத்துவது ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக. அம்பேத்கரை பற்றி, அம்பேத்கர் வந்து அம்பேத்கருடைய அறிவாற்றலை குறித்து, அவருடைய சட்டம் இயற்றிய அவருடைய ஆற்றலை குறித்து, அவருடைய பொருளாதார அவருடைய கனவுகளை குறித்து, இதில் ரொம்ப அருமையாக ரொம்ப ரசித்து அந்த தலைப்பை நான் வந்து யோசித்தேன். அந்த அதில் போட்டிருக்கக்கூடிய அந்த தலைப்பு அம்பேத்கர் ஒரு நவீன இந்திய கனவு. ஒரு நவீன இந்தியாவை கனவு கண்ட அம்பேத்கரை போன்ற ஒரு மனுஷனை நம்ம வந்து பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு அவருடைய விஷன், அவருடைய பொருளாதாரத்துறையில் அம்பேத்கருடைய கனவுகள், நம்முடைய விவசாய முறைகளை பற்றி அவருடைய கனவுகள், வரப்பே இல்லாத விவசாயம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அவர். வரப்புகள் வந்து நிலங்களை துண்டாடுது. தனித்தனியாக ஒவ்வொருத்தனும் நிலங்களை வச்சுருக்கிறான். அதனால் வந்து நிலத்தை விவசாயம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. தண்ணி விரயமாகுது, உழைப்பு விரயமாகுது, உற்பத்தி அதிகமாக கிடைக்கல. வரப்புகளே இல்லாத ஒரு விவசாயம் பண்ணி பார்க்கலாமா? இப்படி ஒரு மனுஷன் கனவு காண முடியுமா? அதுக்கு இதுக்கு ஒரு இதுக்கு பதில் அவர் இன்னொரு பக்கத்தில் அவர் பேசி பார்க்குறாரு. இந்த மாதிரி வரப்புகளே இல்லைன்னா அப்போ நிலத்தை பூரா ஒரு ஆள் கையில் கொடுத்துட்றதா? அதுவும் கூடாது அப்படின்னு அவரே சொல்கிறார். அப்படின்னா என்ன செய்யறது? ஒரு கிராமத்தில் இருக்கிற எல்லா இடங்களையும் அரசு தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்வது. அதுக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான உதவிகளை பண்ணு, நீயே விளைச்சலை வாங்கிக்கோ, உபரிய மக்கள் பகிர்ந்து கொள்ளணும். எவ்வளோ பெரிய கடவு பாருங்க. இப்படி பொருளாதாரத்துறையில் சகலத்திலையும் அம்பேத்கருடைய மிகப்பெரிய, இது எல்லாத்த விட அவருடைய பொருளாதார கனவுகளை விட, விவசாயம் குறித்து அவருடைய கனவுகளை விட, அம்பேத்கர் என்கிற மனிதர் எல்லாத்தையும் கடந்து எங்கே நிற்கிறார் நம்ம பார்க்குற போது, அவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயகவாதியாக அம்பேத்கர் நிற்கிறார். அவர் தான் நமக்கு பிடிச்ச அம்பேத்கர். எந்த தனக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அவருடைய ஜனநாயக சிந்தனைகளை நாம் வந்து, ஒரு அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக சிந்தனை உள்ள மனிதனாக. அதுக்கு நிறைய உதாரணங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அதில், நான் அதுக்குள்ளே போக விரும்பல. அதுக்கு நிறையா உதாரணங்களை வந்து நாம் பேச முடியும். இன்றைக்கி நம்ம அந்த வெளிச்சத்திலிருந்து நாம் செய்ய வேண்டியது, இந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தை ஏதாவது குற்ற மனப்பான்மை ஏற்படுத்த முடியுமா? அது படைப்புகள் மூலமாக, எப்படி வந்து சோவியத்தில் ஒரு புரட்சி, லெனின் தலைமையில் அந்த புரட்சி என்பது, அதில் லெனினுக்கு மட்டுமல்ல பங்கு, அந்த சமகாலத்தில் வந்த ஏராளமான சினிமாக்கள் நாவல்கள், கண்ணீர் விட்டு கதறி எழாமல் ஒரு சோவியத்து இலக்கியத்தையும் நம்மளால் படிக்க முடியாது. தாயாக இருக்கலாம், குல்சாரியாக இருக்கலாம், என்னுடைய மகள் மூத்த மகளுக்கு குல்சாரின்னு தான் பேர் வச்சேன் நான். இப்போ அவளுக்கு 23 வயசாயிருச்சு. அது வீட்டில் ஏற்றுக்கிறாரனால அந்த பேரை வாபஸ் பெற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. சிங்கி சைஸ்மாத்தவனுடைய ஒரு நாவல் குல்சாரி. குல்சாரினா அந்த 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 நாவலில் வருகிற ஒரு குதிரையோட பேர், அதனால தான் பேர் ஏற்றுக்க மாட்டேன்னாங்க. அதில் வருகிற ஒரு குதிரையோட பேர் குல்சாரி. ஒரு மக்கள் அரசாங்கத்திற்கு அந்த குதிரை செய்த உழைப்பு, அந்த நாவல் முழுவதும் அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த குதிரையினுடைய பாகனம், அந்த குதிரை அந்த அந்த ஊழியக்காரனுக்கு அந்த குதிரை கொடுக்கப்பட்டிருக்கு. சோவியத் அரசு புரட்சி நடந்துருது, ஒரு கம்யூனிஸ்ட் அரசு வந்துடுது, மக்கள் அரசு வந்துடுது, தப்பு தப்பா பதட்டத்தில் தப்பு தப்பா பல முடிவுகள் எடுக்கிறாங்க. எல்லா கோழிகளையும் அரசாங்கம் வாங்கிடுது, எல்லா ஆடுகளையும் வாங்கிடுது, எல்லா குதிரைகளையும் வாங்கிடுது. உதாரணத்துக்காக சொல்கிறேன், இதெல்லாம் பராமரிக்க முடியலை. இவன் வந்து ஒரே நேரத்தில் 100 ஆடுகள் குட்டி போடுது. அது வந்து பயங்கரமான பனிப்பொழிவு இருக்கிற ஒரு பிரதேசம்,
கம்பளி வச்சு மூடலாட்டி ஆட்டுக்குட்டி செத்து போயிடும். இன்றைக்கு ஒரு 10 குட்டி தான் பிறக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன், ஆனால் 20 ஆடுகள் குட்டி போடுறது. கம்பளி இல்லை, இவன் பறந்து போகிறான். இந்த இப்படியான பல தேவைகளுக்காக அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த பயணத்தின் போதே ஓட முடியாமல் கீழே விழுந்து அந்த குதிரை செத்து போகும். அதான் அதோட அந்த நாவல் முடியும். இப்படி வந்து ஒரு மக்கள் அரசாங்கத்துடைய வழியை தாங்கி இப்படிப்பட்ட நாவல்கள் அங்கே வந்து கார்க்கியும் சிங்கி சைஸ்மாத்தையும் இப்படி பல பேர் நம்ம சொல்லலாம். இப்படி தமிழ் இந்தியாவில் சாதியினுடைய வழியை தாங்கி கதைகளும் சினிமாக்களும் வர முடியும் என்று சொன்னால் உறுதியாக நம்முடைய மக்களுடைய மனங்களை ஜனநாயகப்படுத்த முடியும். நீங்கள் மாரி செல்வராஜோட அந்த பொண்ணோட அப்பா சொல்லுவான்ல, வெட்டி போட்டுருவாங்கடா, உன்னோட சேர்த்து என் மகளை வெட்டி போட்டுருவாங்கடா. இதுதான் உண்மையில் நம்ம சாதிய, அதாவது பிள்ளைகளுடைய காதலை மறுக்கக்கூடிய பெற்றோர்களுடைய மனநிலைக்கு அதுதான் காரணம். நான் இப்போ சொன்னேன், ராமராஜபுரத்தில் அந்த அம்மா சொல்கிறா, விட்டுரிய மகளை, இந்த வீடையே உங்கள் ஊருக்கு கொடுத்துறேன்டா பாவிகளா, நானும் என் பொண்ணும் போய் அந்த பள்ளப்பட்டியில் அந்த பையனுடைய குடிசை வீட்டில் குடியிருந்துக்கிறான், விடுங்கடா, என் மகளை கொன்றாதீங்கன்னு பெற்றோர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அதிகாரத்தை சாதியின் பேரால் அந்த கிராமம் எடுத்துக்கொள்கிறது. இது எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து ஆணவ படுகொலைகளுக்கும் இதுதான் காரணம். இந்த குற்றங்கள் எல்லாம் கூட்டாக செய்யப்படக்கூடிய குற்றங்களாக, இன்னும் சொல்லப்போனால் கொண்டாட்ட மனநிலையோடு செய்யப்படுகிற குற்றங்களாக, அதுதான் ரொம்ப ஆபத்தாக இருக்கு. எங்கள் ஊர் சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம். மாநிலம் பூரா சுற்றி வந்தாலும் விருதுநகர் நம்முடைய சொந்த ஊர்ன்றனால அதன் மீது ஒரு தனி ஈர்ப்பு இருக்குதானே செய்யுது. அங்கே பிளவக்கல் அணை, அந்த வத்திராயிருப்பு பக்கத்தில் கூடிய பிளவக்கல் டேம் சொல்லி, அங்கே நீங்கள் அந்த பிளவக்கல் அணைக்கு போகிற வழியில் பேச்சியம்மன் ஒரு கோவில். அந்த கோவிலினுடைய கதைகளை பற்றி நம்ம கேட்குற போது, விருதுநகர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, அந்த உசிலம்பட்டியை சேர்ந்த 4 சகோதரோடு பிறந்த ஒரு பொண்ணு பேச்சியம்மாள். அந்த ஊரில் ரகுபதி இங்கே பேசின அந்த அம்பட்டர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை அந்த பொண்ணு காதலிக்கிறான். இவங்க வந்து கள்ளர் சமூகம், பொண்ணோட குடும்பம். இவ்வளோ ஊர் இழிவான சாதியில் நம்முடைய பொண்ணு நம்முடைய தங்கச்சி திருமணம் பண்ணுவதா என்று சொல்லி கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஊரை விட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க. பேச்சியம்மாள் வளர்த்த நாயும் பேச்சியம்மாளோடய வந்துடுது. ரெண்டு பேரும் மலை வழியாக கடந்து பல கிலோமீட்டர் நடந்து, அன்றைக்கு விளவுக்கல் டேம் கட்டப்படலை, அந்த மலையடி வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இறங்கி அங்கே இருக்கிற ஒரு கிணறு, எங்கள் இப்போ தென் மாவட்டங்கள்லாம் கிணறு அந்த அதுதான் ஆற்று பாசனம்லாம் கிடையாது. எனவே ஒரு கிணறு, அதை சுற்றி வயல், அந்த வயலில் இருக்கக்கூடிய ஒரு அந்த வயலினுடைய உரிமையாளர்கிட்ட கேட்டு, ரெண்டு பேரும் நாங்கள் அந்த வயலை பார்த்துக்குறோம், உங்களுக்காக வேலை செய்கிறோம்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த கிணத்துலேயே தங்கியிருக்கிறாங்க. அந்த வயலை பார்த்துக்கொண்டு இவங்க ஊரெல்லாம் தேடுறாங்க. ஒரு நாள் அந்த பக்கமாக அப்படியே அந்த தேடுதலில் போகிறபோது ஒரு நாள் பேச்சியம்மாவுடைய சேலை இருக்கிறத, காய்ந்து கொண்டிருக்கூடிய சேலையாக அண்ணன் தம்பி பார்க்குறாங்க. மன்னிக்கணும், பேச்சியம்மாள் வந்து நாயோட போகல, அண்ணன் தம்பிகளோடு சேர்ந்து நாய் வருது பேச்சியம்மாளை தேடி போகிற அந்த வேலையில். நாய் தான் முதல்ல பேச்சியம்மாளுடைய சேலையை பார்க்குது. பார்த்து அது வேகமாக ஓடி வருது, பேச்சியம்மாளையும் பார்த்துருது. நீண்ட நாள் அதோடு தன்னோடு சேர்ந்து பழகிய பேச்சியம்மாளை பார்த்தோன்னா நாய் வந்து பேச்சியம்மாள் மீது தாவி அதை அன்பால் அதை வந்து முத்தமிட்டு கொஞ்சுது. அந்த 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 கொஞ்சுவதை பதட்டத்தோடு பேச்சியம்மா பார்க்குறான். நாய் வந்துருச்சுன்னா அண்ணம்மார் வந்துட்டாங்களான்னு பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் நாயோடு சேர்த்து 3 பேரும் கொல்லப்படுறாங்க. இன்றைக்கும் நீங்கள் அந்த புலவுக்கட்டம் போகிற வழியில் ஒரு ஆண் சிலை, ஒரு பெண் சிலை, முன்னாடி ஒரு நாய் சிலை. இது வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் நம்ம எதோ அன்றைக்கு நம்ம சமூகத்துக்கு கொஞ்சமாவது ஒரு குற்ற மனப்பான்மை இருந்திருக்கும் போல, கொண்டுட்டோம் நம்ம கூட பிறந்த தங்கச்சியை, நாயை கொண்டுட்டோம், அவனை கொண்டுட்டோம், கொலை பண்ணிட்டோம், ஒரு சாமியாவது வச்சு கும்பிட்றலாம்னு சொல்லி கொஞ்சம் ஒரு குற்ற மனப்பான்மை இருந்ததை பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம வந்து கடைசியாக ரொம்ப தமிழ்நாட்டை உலுக்கிய
ஒரு ஆணவ படுகொலை, பலது வந்து வெளியே தெரியலை. நாள் கடைசியாக வெளிவந்து தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு ஆணவ படுகொலை சுவாதி சினர்களை. அந்த புகைப்படங்களை யாராவது நீங்கள் பார்த்தீங்களா? அதாவது நான் இப்படி தோழர் சொன்ன மாதிரியான இந்த இப்படியான ஒரு இடங்களை நோக்கியே நம்முடைய பயணம் இருக்கிறதுனால நான் பொதுவாக நினச்சிக்கிறது, இது மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு ஒரு பயணங்களும் கொடூரமான ஒரு நிலைமைகளும் யாருக்கும் வாய்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. அந்த அந்த முகங்களை பார்க்குற போது, அந்த பெற்றோருடைய கதறலை பார்க்குற போது, அந்த குழந்தைகளுடைய அழுகுரலை கேட்குற போது, இப்படியான ஒரு நிலைமை எந்த ஊழியருக்கும் வாய்க்கக்கூடாது என்று வந்து நினைக்கும்படியான சூழல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ரெண்டு பேரும் கொலை பண்ணிட்டாங்க, சுவாதியை கொலை பண்ணியாச்சு, நந்தீசை கொலை விட்டுட்டு வர வேண்டியதானே. அதன் பிறகு அவங்களுடைய உடம்பை கோரப்படுத்துகிறாங்க, தீ வச்சு முகத்தை எரிக்கிறாங்க. தீ வைத்து உடம்பு முழுவதும் எரிக்க நினைக்கல அவங்களுக்கு. உங்களால் புரிந்து கொள்ள முடியும், இந்த 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 திருமணத்தை, இந்த காதலை அவர்கள் ஒரு பாலியல் ஒரு தேவைக்காக பண்ணுறாங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியான தனிப்பட்ட பாகங்களை எல்லாம் எரிக்கிறாங்க. இது இது மாதிரி இதுதான் அந்த இன்னைக்கு அன்றைக்கு நம்ம பார்க்குற போது சாமியாக கும்பிட்டு போயிட்டான், ஆனால் இன்றைக்கி கொலை பண்ணிட்டோம்ன்ற ஒரு குற்ற மனப்பான்மை கூட இல்லாமல், நான் ஏற்கனவே சொன்னது போல் மிகுந்த ஒரு கொண்டாட்ட மனநிலையோடு செய்யக்கூடிய குற்றங்களாக இந்த குற்றங்களை நம்ம வந்து பார்க்குறோம். அதனால தான் இது வந்து ஏதோ வந்து பாடத்திட்டங்களால் அல்லது வந்து பிரச்சாரங்களால் ஒரு ஒரு வன்கொடுமை நடந்தவுடன் அதற்கு எதிராக நடத்தக்கூடிய சட்ட போராட்டங்களால் நிச்சயமாக மாற்ற முடியாது. அப்படின்னா ஒரு பரந்துபட்ட அளவில் மக்களுடைய மனதை குற்றப்படுத்தி ஜனநாயகப்படுத்த வேண்டிய பணியை நாம் செய்யணும். அது நிச்சயமாக ஊடகங்களும் கலைத்துறையிலையும் நாம் வந்து பண்ண முடியும். நம்ம பார்த்தோமே, நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் சினிமாக்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை. நம்ம தோழர் இங்கே குறிப்பிட்ட பள்ளு பறையும் என்கிற அந்த பாடல் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மன கிளர்ச்சியை வந்து தென் மாவட்டங்கள் ஏற்படுத்தின்றதுக்கு தகுதி தான் சொன்னார் அந்த பாட்டு, அவ்வளோ பெரிய கிளர்ச்சி. அதே போல் இன்றைக்கும் நீங்கள் தேவர்மான் வரக்கூடிய போற்றி பாடடி பெண்ணே என்ற பாடல், தெற்கு திசை ஆண்ட தெற்கு திசை ஆண்ட மன்னவர்கள், தமிழ் சினிமா எவ்வளோ வன்மமாக இருக்குன்னா இந்த பாட்டை இளையராஜாவை வச்சு படிக்க வச்சு பாருங்கள். அந்த குரல் அவருடைய குரல் தானே. அவ்வளவு வன்மமாக தமிழ் சினிமா இந்த பாடலை படிக்க வச்சு தோழர்களே, இந்த பாடலை அவங்க வந்து ஒருவேளை வட மாவட்டங்களை சேர்ந்தவங்களால் ஒருவேளை உணர முடியாமல் போகும். தென் மாவட்டத்தில் ஒரு திருமண வீட்டில் முதல் பாடல் இந்த பாட்டில் தான் துவங்கும். மதுரையிலிருந்தான் வர்றேன் நான் தேர்தல் களத்திலிருந்து, நமக்கு பிடிக்கலாட்டி கூட அந்த பணியில் வந்தவொடனே ரகுபதிட்டையும் தோழர்கிட்டையும் புலம்புனேன் நான். மீண்டும் இப்போ திருப்பி அங்கே தான் திரும்பி போகணும். அங்கே வந்து சில கட்சிகள்லாம் கூட்டணி, திடீர்னு இந்த பாட்டை வந்து போடுறான். நான் வண்டியில் உட்காந்துருக்கேன், ஏப்பா இந்த பாட்டை ஏப்பா போடுறேன் கேட்டா, இல்லை கட்சிக்கு ஒரு பாட்டு போடுறோம் அப்படின்றான். இது என்ன கட்சிக்கு பாடுறான்னா ஃபார பிளாக் உள்ள பாட்டுன்றான். ஊரில் அப்படி புரிஞ்சு வச்சுருக்கான் மைக் செட் போடுறவன், இது ஃபார பிளாக்கோட பாட்டுன்னு புரிஞ்சு வச்சுருக்கான். ஆ எழுதல அப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க. தோழரில் இன்றைக்கும் திருமண வீட்டில் முதல் பாடல் அது. திடீர்னு ஒருத்தன் வந்து டாஸ்மாக் கடை போயிட்டு வந்தால் கல்யாண வீட்டில் சம்மந்தம்லாம் நுழைஞ்சு நம்ம பாட்டை போடுறா, நம்ம பாட்டுனா அதுதான். ஒரு திருமண வீட்டில் பல முறை அந்த பாடல் ஒழிக்கும், பல முறை அந்த பாடலை கேட்கிற அதே கிராமத்தினுடைய தலித்து குடியிருப்பிடக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலையை அருள் கூர்ந்து தமிழ் சினிமா நினச்சி பார்க்கணும். தேவர் மகனை பற்றி நிறைய கட்டுரை இன்னைக்கு காலையில் கூட படித்தேன், இன்னைக்கு காலையில் கூட அப்படி ஒரு கட்டுரையை படித்தேன். கமல் எத்தனையோ படங்களை நடிச்சிருந்தாலும் இன்றைக்கும் மக்கள் மனசில் நிற்கிற படம் தேவர் மகன் தான் சொல்லி ஒரு கட்டுரை. அதுக்கான பல காரணங்களை அந்த கட்டுரைகளில் அவன் வந்து எழுதியிருக்கிறான். தலித் இளைஞர்களுடைய மனதை அப்படியே சுக்குநூறாக உடைக்கிற பாடல் அது. இந்த ஊரே நம் அதாவது சாதியத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் வந்து அவனை வந்து அந்நியப்படுத்துறது. இந்த ஊரில் உனக்கு ரகுபதியோட புக்கில் எப்படி தண்ணி உனக்கு அந்நியமானது என்று சொல்கிறது மாதிரி, இந்த ஊரில் இருக்கக்கூடிய மயானம் கூட
உனக்கு சொந்தம் இல்லை என்பது சொல்றது தானே சாதியத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கூறுகளாக இருக்கு. சொல்ற நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பொய்யுண்டார் கோட்டைன்னு ஒரு கிராமம், அந்த பொய்யுண்டார் கோட்டையில் எரிந்து கொண்டிருந்த பிரேதத்தை காணும். இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது, வடிவேல் கணத்தை காணும்னு சொன்ன மாதிரியான ஒரு புகார், எரிந்து கொண்டிருந்த பிரேதத்தை காணும். அதாவது நல்ல மழை நேரம், தலித்துகள் அந்த ஊரினுடைய தலித்துகளுடைய மயானத்திற்கு கொட்டகை இல்லை, மேற்கூரை இல்லை. மேற்கூரை வந்து சாதி இந்துக்கள் வாழக்கூடிய சாதி இந்துக்களுடைய மயானத்தில் மட்டும் மேற்கூரை இருக்கு. எரிக்கணும் பிரேதத்தை, மழையில் எரிக்க முடியல. மழையில் யார் வந்து பார்க்க போகிறாங்கன்னு சொல்லி அந்த அந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளோதான். இங்கே வச்சு எரிச்சிடலாம், சாம்பலாக போது எரிச்சிடலாம். ஆனால் அது அவ்வளவு மழையிலையும் ஊருக்குள் தகவல் தெரிஞ்சு ஊரோடு வர்றாங்க. நான் சொன்ன பாருங்க, கொண்டாட்டமான நிலை. யாரா எங்களுடைய இடத்தில் பிரேயத்தை எரிப்பது? ஊரே அவ்வளோ பெரிய கொண்டாட்ட மனநிலையோடு வந்து பிரேயத்தை எரித்து கொண்டவர்களை அடித்து விரட்டி எல்லாம் போயிட்டாங்க. அடித்து உடனே ஓடிட்டாங்க. அடிபட்டவங்களாம் ஓடி போயிட்டு திருப்பி ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தா பிரேதத்தை காணும். அடித்தவர்களுக்கு அந்த ஆத்திரமும் தீராமல் ஒரு அரை கிலோமீட்டர் பிரேயத்தை இழுத்து கொண்டு போய் ஒரு முட்புதற்குள்ள அந்த பிரேயத்தை போட்டு வச்சுருக்காங்க. இவங்க வந்து பிரேயத்தை அப்போ தானே எரி விட்டிருக்காங்க, ஆகவே முழுசாக எரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எங்கே பிரேயத்தை தேடறமேன்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. காவல் நிலையத்தில் புகார் பண்ணி அந்த காவல்துறை அதிகாரிகள் போய் அடித்தவங்க வீட்டில் போய் எந்த புகார் எந்த எஃப்ஐஆரும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ வரைக்கும் அவங்ககிட்ட போய் அப்பா பிரேதத்தை இப்படி பண்ணுறது பாவம் இல்லையா என்று இவர் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியை பாதுகாத்து இவர் வந்து பிரேயத்தை மீட்டு கொடுக்குறார். அப்புறம் வந்து எரிக்கிறாங்க. ஆ, எத்தனை கோட்டு மாங்கையிலேருந்து சுரைகாலேருந்து எவ்வளோ பேரை நம்ம பேசுகிறோம். தொடர்ந்து இப்படி இப்படி நூற்றுக்கணக்கான வன்கொடுமைகளை அது நிகழ்ந்த இடங்களை ரத்தமும் சதையுமா உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியும். ஆ ஆ கயர்லாஞ்சி இறந்து போன வயல் தானே பிரச்சனை, அங்கே நிலம். அதாவது பிரேதத்தை புணர்வது, இறந்த பிறகு தனிப்பட்ட பாகங்களில் கம்புகளை சொருகி வைப்பது, ஆணாக இருந்தால் அறுத்தறிவது, இதெல்லாம் வந்து நான் முதல்ல ஆரம்பித்த மாதிரி இந்த குற்ற மனப்பான்மை இல்லாமல் மிகுந்த ஒரு கொண்டாட்ட மனநிலையோடு செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்ட மனநிலையை சாதி கொடுக்குது, அதான் நமக்கு முன்னாடக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இதை மீறவே கூடாது என்கிற ஒரு ஒழுங்குமுறையை சாதி ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் நம்ம களத்தில் சந்திக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கு. தோழர்களே, இந்த இடத்தில் தான் நாம் இதெல்லாம் புரிந்து கொண்டு மக்களுடைய உளவியல் அவ்வாறு இருக்குது. இந்த உளவியலோடு நாம் வந்து வேலை செய்ய வேண்டியது, இந்த உளவியல் இருக்கக்கூடிய மக்களோடு நாம் பயணப்பட வேண்டியது, அதை மாற்ற வேண்டிய பொறுப்பும் நமக்கு முன்னாடி இருக்கு. அப்படின்னா ஒரு பெரிய அளவில் பேச்சு பார்க்கணும். இப்போ நாங்கள் செய்கிற வேலையெல்லாம் ஒரு வன்கொடுமை நடந்த ஊரில் போய் அவங்களுடைய நீதிக்காக நிற்கிறோம், நந்தினியினுடைய நீதிக்காக நிற்கிறோம். ஒரு கொல்லப்பட்ட நந்தீசனுடைய தம்பி சங்கரனுடைய நீதிக்காக நிற்கிறோம். நீதிமன்றத்துக்கு போகிறோம், போராடுறோம். ஒரு நீதியை பெறுவதற்கு 5 வருஷம் ஆகுது. 5 ஜட்ஜி படிச்சுட்டு எந்த சலனமும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட வழக்கை மட்டும் தூக்கி வச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். 6 மாதம் போர்ட்ஃபோலியோ முடிஞ்ச உடனே ஜட்ஜிகள் போயிட்டே இருக்காங்க. இவர் ரொம்ப நல்லவருங்க, நல்லா தீர்ப்பு சொல்கிறான்றாங்க, அவன் தான் கட்ட தொடவே மாட்டேங்கிறான். சென்னை நீதிமன்றத்திலையும் மதுரை நீதிமன்றத்திலையும் நாங்கள் அன்றாட பார்க்குற கொடுமையாக இருக்கு. இந்த மனநிலைகளையெல்லாம் நம்ம பேச்சு பார்க்க முடியுமா? அதான் நான் சோவியத் இலக்கியங்களை நான் உதாரணமாக சொன்னேன். அந்த 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 அதை வந்து மக்களின் மனநிலையாக சோவியத் இலக்கியங்கள் மாற்றியது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீங்கள் புதுசாலாம் ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த விஷயங்களை நீங்கள் வந்து மக்கள் மனதை தொடக்கூடிய விதத்தில் சொன்னால் போதும். அவ்வளவு ஆய்வுகள் இந்திய மண்ணில் சாதி குறித்து நடந்திருக்கு. சாதி ஒழிப்புக்கான காரணங்கள் வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. இது மக்கள் விரும்பக்கூடிய கலை வடிவில் நாம் பேசி பார்க்க முடியுமா? பெரிய அளவில் பேசணும் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான, நம்ம ஜெயக்குமாரனுடைய உழைப்பில் உருவான எல்லாரும் பார்த்துருக்கீங்களா அந்த படத்தை? ஆ ஆ
சாதியின் அச்சம், சாதிகள் ஜாக்கிரதை. அதாவது ஒரு நாய் குறைச்சதுக்காக தானே படம், அது நிஜம், நிஜத்தை வந்து படமாக்கியிருக்கோம். தோழர், இப்படி ஆயிரக்கணக்கான கருக்களை எங்களுடைய அலுவலகம் உங்களுக்கு வழங்க முடியும், தேனாம்பட்டில தான் வச்சிருக்கிறோம். இப்படி அற்புதம், இதுக்கெல்லாம் அடிப்பாங்களா, இதுக்கெல்லாம் கொலை பண்ணுவாங்களா? ஒரு குடும்பம் அந்த ஊரில் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துருக்கு, ஊரில் வந்து நாவித தொழில் பண்ணியிருக்கு, பையன் படிச்சுட்டான், வேலைக்கு போகிறான், இனிமேல் அந்த வேலையை செய்ய முடியாது. அவருடைய அப்பாவுக்கு வயதாகி போச்சு, பையனுக்கு அந்த தொழில் பழக்கமே இல்லாமல் படிக்கிறான், வேலைக்கு போக போகிறான், அப்பாவுக்கு வயசாகி போச்சு. இந்த வேலையை செய்கிறதுக்கு தானடா உனக்கு இந்த ஊரில் குடியிருக்க நாங்கள் அனுபவித்தோம், இந்த வேலையை செயலாட்டி ஊரை காலி பண்ணி போ. தோழர் வந்து ஒரு மரத்தை வேரோடு புரிஞ்சு எரிகிறது மாதிரி காலமெல்லாம் அவன் எதை தன்னுடைய சொந்த ஊர் என்று விசுவாசித்து அந்த ஊரில் வாழ்ந்தானோ இந்த ஊரில் முடி திருத்துவதற்காகத்தான் நீ குடியமர்த்தப்பட்டாய். உன் மகன் படிச்சுட்டு அரசாங்க வேலைக்கு போயிடுவானா, இந்த ஊரில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இடிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான வீடுகள், அதாவது இளம் வயது பெண்கள் உட்பட அடித்து துரத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான கதைகள் நம்ம மண்ணில் கிடக்கு. கண்ணுக்கு முன்னாடி நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பில் இருக்க போதே கொலை செய்யப்பட்ட எத்தனை பெண்கள். நீங்கள் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் விமலாதேவி மறக்கவே முடியாது, மரணமடைகிற வரைக்கும் அந்த பேரை மறக்க முடியாது. எங்களுடைய உதிரத்தோடு கலந்த அப்படி எத்தனையோ பேர்கள் இருக்கு. அந்த விமலாதேவி ஒரு கள்ளர் சமூகத்தை சார்ந்த ஒரு பொண்ணு, பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த பையன் திலீப் குமார் பள்ளர் சமூகத்தை சேர்ந்தவன், அவனும் அவ்வளவு அழகான ஒரு பையன், ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. அதாவது அந்த விமலாதேவி வீட்டில் இருந்த டிராக்டருக்கு இந்த பையன் டிராக்டர் டிரைவராக வேலை செய்கிறான். எனவே அன்றாட வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, இருவருக்கும் காதல். அதுவும் ரொம்ப படித்த பொண்ணு இல்லை, ஒரு எட்டு வருஷமா படிச்சிருக்கு, ரெண்டு பேருக்கும் காதல் வருது, காதலிக்கிறாங்க ரெண்டு பேரும். நான் முதலே சொன்னேன், இப்படி பல பேர் வந்து தமிழ்நாட்டை விட்டு கடந்தான் போகிறாங்க. அவங்க போய் ரெண்டு பேரும் மூணாறு பக்கத்தில் அங்கே ஒரு தோழருடைய துணையோடு திருமணம் செய்து கொண்டு அங்கே இருக்காங்க. உசிலம்பட்டி போலீஸார் அங்கே போய் ரெண்டு பேருக்கும் உரிய திருமண வயது, சட்டப்படி அவங்கள கைது பண்ணக்கூடாது, அழைச்சிட்டு வரக்கூடாது. ஆனாலும் போலீஸார் போய் அவங்க ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வர்றாங்க. நள்ளிரவு 10 மணிக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. அங்கேருந்து தோழர் கதர்றார், அழைச்சிட்டு வர்றாங்க. அவரும் அந்த பொண்ணோட சமூகத்தை சார்ந்தவர், ஆனாலும் கூட ஒரு ஜனநாயகம் எண்ணம் இருந்த காரணத்தினால உசிலம்பட்டிக்கு வந்தால் எந்த பொண்ணும் உயிரோடு இருக்க முடியாது, பையன் உயிரோடு இருக்க முடியாது, போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் அது கொலைக்கூடமாகவும் சொல்கிறாங்க. டிஐஜிட்ட பேசுகிறோம், ஐஜிகிட்ட பேசுகிறோம், அந்த எஸ்பிகிட்ட பேசுகிறோம், எஸ்பி பொறுப்பேற்றுக்கிறார். ஏதோ ஒரு பிங்லேன்னு பேர் அந்த எஸ்பி, அந்த நேரத்தில் அவர் பொறுப்பு மதுரை ரூரல் எஸ்பி. நிச்சயமாக அப்படி நடக்காததோட நான் அதை வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். இரவு முழுவதும் காவல் நிலையத்தை வச்சு விசாரிக்கிறாங்க, பையனை தனியாக அனுப்புகிறாங்க, பொண்ணை தனியாக அனுப்புகிறாங்க. நாங்கள் கூட்டமாக நடக்கிற கூட்டம் தானே, ஸ்டேஷனுக்குள்ளே பையனை தாக்குறாங்க. அப்புறம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க. பொண்ணு வந்து, இல்லை நான் வந்து அவரை, எங்கள் ரெண்டு பேருக்கு உரிய வயது இருக்குது, நாங்கள் வந்து முறைப்படி திருமணம் பண்ணியிருக்கோன்னு சொ அவ்வளோ வாதாடுறாங்க. ஆனாலும் நீதிமன்றத்தில் கணவனோடு செல்வதற்கான வாய்ப்பை வழங்கலை. அந்த அளவுக்கான குழப்பமான நிலைமை வந்து நீதிமன்றத்தில் உருவாக்குறாங்க. ஒரு ஹோமில் போய் வச்சுருக்காங்க, ஒரு காப்பகத்தில், அரசாங்கத்துடைய காப்பகம். இந்த வழக்கை நாங்கள் பரபரப்பும் அந்த நேரத்தில் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4 நாள் தொடர்ந்து நீதிமன்றம் விடுமுறை. திங்கக்கிழமை கோர்ட்டில் வந்து நாம் திலீப்குமாரை வச்சு ஒரு வழக்கை போடுறது. மதுரையினுடைய மிக மூத்த வழக்கறிஞர்களை ஒரு குழுவாக்கி நீதிமன்றத்துக்கு அனுப்புறது. ஆனால் அப்போ தான் நீதிமன்றத்து மீது ஒரு அழுத்தத்தை செலுத்தினார்த்தான் நியாயம் கிடைக்கின்றதுக்காக இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிக்கு அந்த ஊர்லேருந்து செய்தி வருது, விமலாதேவியை கொலை பண்ணி எரிச்சிட்டு உசிலம்பட்டில் எரிச்சிட்டாங்கன்ற செய்தி வருது. ஒரே அதிர்ச்சி. காப்பகத்தில் இருந்த பொண்ணு, அரசாங்க பாதுகாப்பில் இருந்த விமலாதேவி எப்படி வந்து அங்கே போனாங்க? அப்படி காப்பகத்தினுடைய ஊழியர்களும் சாதி சமூகத்தை சார்ந்தவர்களும் ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணி விமலாதேவி கையெழுத்து போட்ட மாதிரியான போலியான ஒரு கையெழுத்தை அவங்களே காப்பகத்தில் போட்டு, நான் என்னுடைய பெற்றோரோடு செல்வதற்கு சம்மதிக்கிறேன் என்று விமலாதேவி எழுதி கையெழுத்து போட்ட மாதிரியான
ஒரு போலியான ஒரு கையெழுத்தை போட்டு விமலாதேவியோடு போலீஸார் பெற்றோரோடு விமலாதேவியை அனுப்புகிறாங்க. காலையில் 5 மணிக்கு அவள் அந்த வீட்டில் இருந்த விமலாதேவியுடைய அனைத்து உடைமைகளோடு சேர்த்து விமலாதேவி எரிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது ஒரு ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு எப்படியாவது இவங்களை பாதுகாத்த வேண்டும் என்று பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிற காலத்தில் நம்ம கையிலிருந்து பறிச்சுட்டு போய் எரித்த மாதிரியான மரணங்கள். அதனால் இது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட பிரச்சனைகளாக தனித்தனியாக இருக்கலாம், ஆனால் இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பொதுவான அம்சங்கள். நம்ம ஊரில் இந்த சாதி என்பது அவ்வளவு மீற முடியாத ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய அரசாங்கம் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அது எந்த பேரில் வரக்கூடிய, எந்த பேர் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், எந்த பேரில் வரக்கூடிய அரசாங்கமாக இருந்தாலும் அமைதியை பாதுகாப்பதுதான் அரசாங்கத்துடைய கடமை என்று அவர்கள் நம்புகிற காரணத்தினால் நிச்சயமாக அவர்களால் இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அப்படி என்றால் இந்த பொது சமூகம் ஜனநாயகப்படுவதன் வழியாகத்தான் இதையெல்லாம் நம்ம வந்து அதுக்கு, அதான் அம்பேத்கர் தன்னுடைய விருப்பங்களை தெரிவிக்கிற போது யாரெல்லாம் சாதியை ஒழிக்க நினைக்கிறீங்களோ தயவுசெய்து எங்கிட்டே வந்து திருப்பி திருப்பி பேசாதீங்கப்பா, யார் சாதியை கடைப்பிடிக்கிறானோ அவன்கிட்ட போய் பேசுங்கன்னு சொன்னார். யார் சாதியை கடைப்பிடிக்கிறா அவன்கிட்ட போய் பேசுங்கன்னு சொன்னார். யா அவங்ககிட்ட யார் பேச முடியும் இன்னைக்கு? நிச்சயமாக நீங்கள் தான் பேச முடியும். எனவே இது ஒரு பயனுள்ள கூட்டம் சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அது எந்த வகையில் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் உடனே மக்கள் மத்தியில் ஏற்பை பெறுவது கடினமாக இருக்கலாம், ஆனால் ஏற்பை பெற்றுவிட்டால் எல்லாம் மனிதர்கள் தானே. எத்தனையோ ஜனநாயக உள்ளங்களை வந்து இந்த இந்த மண்ணில் நம்ம பார்த்துருக்கோமே. மிக மிக கொடூரமான அந்த அந்த ஒரு சாதிய மனநிலை கொண்ட சமூகத்திலிருந்து எத்தனை சாதி ஒழிப்பு போராளிகளை தமிழகத்தில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். தொடர் பாப்பாபட்டியை சொன்னார், ஒரு போலீஸ் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய, இப்போ அவர் இறந்து போயிட்டார், அதனால் அதை சொல்லலாம். நாங்கள் ரொம்ப அற்ப ஒரு ஒரு ரொம்ப குறைவான வயதில் இறந்துவிட்ட ஒரு மாபெரும் சாதி ஒழிப்பு போராளி, அந்த கள்ளர் சமூகத்தில் பிறந்த அருமை தோழர் தங்கராஜ் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். ஒரு சாலை விபத்தில் சமீபத்தில் இறந்து போனார். பாப்பாபட்டி என்ற அந்த இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தெரியவே தெரியாத செய்தி. பாப்பாபட்டியில் தேர்தல் நடத்தணும்னு முடிவு பண்ணியாச்சு. கீரிப்பட்டியில் தேர்தல், பலர் அதற்காக அதனுடைய அதில் பங்கு, அதற்காக தேர்தல் நடத்தினதுக்காக போராடிய நடத்திய எந்த இயக்கத்தை நம்ம போற எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்கு. அது இந்தியாவுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக மாற்றுவதில் பலருக்கு பங்கு இருக்கு. ஆனால் இறுதி கட்டமாக நடந்தது என்ன? அப்போ வந்து உதயசந்திரன் அங்கே ஆட்சித்தலைவர், இப்போ மதுரை வேட்பாளராக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன், இவங்கெல்லாம் அதில் அந்த தேர்தல் நடத்துவதற்கு ரொம்ப முக்கியமான பங்கு பண்ணவங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்தில் இருந்து பணியாற்றியவர் அதே சமூகத்தை சார்ந்த தங்கராஜ். ஒரு ஊரில் இவங்க விரும்புகிற மாதிரியான ஒரு வேட்பாளரை நிறுத்தியாச்சு, அவருக்கு மக்கள் ஓட்டு போட போகிறாங்க, அவர் வெற்றி பெற போகிறார். பாப்பாபட்டியில் அப்படி நிலைமை இல்லை. இயக்கங்கள் நிறுத்திய வேட்பாளர் மிரட்டப்பட்டு வாபஸ் பெறப்படுகிறார். அப்புறம் இன்னொரு வேட்பாளர் நிறுத்துறோம், ஊர் சேர்ந்து ஒருத்தரை டம்மியாக நிறுத்தி அவருக்கு ஓட்டு போடுறன்னு முடிவெடுத்தாங்க. வெற்றி பெற்றால் அடுத்த நிமிடம் ராஜினாமா செய்வது, இதானே நடந்துக்கிட்டே இருந்தாங்க பாப்பாபட்டியில், தொடர்ந்து தான் நடந்துருது. அது மாதிரியான நிலைமை இறுதியில் வருது. மக்கள் ஓட்டு போட்டாச்சு, பெட்டியை திறந்தால் அவர் தான் ஜெயிக்க போகிறார், வெற்றி பெற்றவுடன் ராஜினாமா செய்ய போகிறார், இதுதான் நடக்க போகுது. அந்த நேரத்தில் எந்த வழக்கும் வரட்டும் போட்டு தைரியமாக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். அந்த நேரத்தில் அருமை தோழர் தங்கராஜ் அந்த வண்டிக்குள்ளே இருந்தார். எந்த வண்டிக்குள்ள? ஓட்டுப்பட்டி கொண்டு போகிற வண்டிக்குள்ள. அதனால தான் இயக்கங்கள் நிறுத்திய வேட்பாளர் வெற்றி பெற்றார். எவ்வளோ கடினமான பணி, அவ்வளோ கடினமான பணியை நிறைவேற்றிய சாதி ஒழிப்பு போராளிகள் ஆதிக்க சாதியில் பிறந்திருந்தாலும் கூட இந்த மண்ணில் வந்து எத்தனையோ பேர் அப்படி சொல்ல முடியும். திடீரென்று ஒரு மோட்டார் பைக் விபத்தில் அவர் இறந்து போனார். இன்றைக்கு வரைக்கும் அந்த மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. ஏனென்றால் மதுரையில் அவ்வளவு பெரிய சாதி ஒழிப்பு போராட்டங்களை தங்கராஜ் நடத்திக்கிட்டே இருந்தார். அப்படியான ஒரு போராட்டத்தின் போது தான் அவர் வந்து அந்த விபத்தில், சாலை விபத்தில் இறந்தார். என்னமும் நடந்திருக்கலாம், எங்களுக்கு தெரியலை. இது மாதிரியான
இந்த ஜனநாயக உள்ளங்களை நம்முடைய படைப்புகள் மூலமாக ஏற்படுத்துவது மிக முக்கியமாக சாதி ஒழிப்பு களத்தில் பணியாற்றுகிற ஊழியர்களுக்கு. இப்போ அம்பேத்கர் வந்து நமக்கு என்ன வந்து ஒரு பலர் அவரை குறித்து ஆய்வு பண்ணுறாங்க, பலர் அவர் பிஹெச்டி பண்ணுறாங்க, அம்பேத்கருடைய பெருமைகளை பேசுகிறேன். என்னை போன்ற ஊழியர்கள் அம்பேத்கரை எப்படி பார்க்குறோம்? சாதி ஒழிப்புக்கான ஒரு கருவியாக அம்பேத்கரை பார்க்குறோம், அவ்வளோதானே. சாதி ஒழிப்புக்கான கருவி, இதை கடந்து தான் மற்றதெல்லாம். இந்த சாதி ஒழிப்புக்கான கருவிகளை உற்பத்தி செய்யக்கூடிய படைப்பாளிகளாக, அது திரைப்படங்களில் அல்லது நாவல்களில் கதைகளில் கவிதைகளில் உருவாக்கக்கூடிய படைப்பாளிகளாக இந்த அரங்கத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.